Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. So, நாங்க சென்னை வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ போல இல்லையா? So, maybe இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கொடைக்கனால் போயிருந்தோம் ஒரு 1 week. ஸோ அதோட வ்ளாக்ஸ் தான் வரும். அதுவுமே ரமதானுக்கு அப்புறம் தான் நான் போடலான்னு இருக்கேன். ஸோ நாங்கள் ஆக்சுவலி வந்து பேக் ஆகிட்டோம் அபுதாபிக்கு. நாங்கள் இன்னும் சென்னையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில சிஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாமா அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டது. பட் வந்து நாங்கள் திருப்பி ஆல்ரெடி வந்துட்டேன் அப்படின்றது நான் அதிலே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நாங்கள் பேசிக்காகவே மயிலாப்பூர். ஸோ எங்களுக்கு எப்படி இருந்தாலும் நாங்கள் மயிலாப்பூர்னால் பீச் போய் ஆகணும் இல்லையா? ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பீச்சாகவே தெரியாது. என்னடா என்னடா இது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இருக்கும். அபுதாபிலெலாம் எல்லாமே மேன்மேட் பீச் அப்படின்றதுனால ஒரு வேவ்ஸ் கூட இருக்காதுங்க. ஆனால் நம்ம ஒரு வைபு, அந்த ஸ்மெல்லு, அந்த காற்றோட ஸ்மெல்லு, அப்புறம் அந்த பஜ்ஜியோட ஸ்மெல்லு, எல்லாமே தான் அந்த பீச்சோட ஒரு இதுவே க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் நாங்கள் போயிருக்கும் போது அனுஷா மைஷாவும் இந்த குதிரையில் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்கள இது பண்ணிட்டோம், நாங்கள் விசாரிக்காமல் ஏற்றிட்டோம். கடைசியாக பார்த்தா ரெண்டு பேருக்கு சேர்த்து லைக் ஒரு 400 என்னோ கேட்டாங்க. அப்புறம் ஏதோ ஃபைனலைஸ் பண்ணி 300 ஏதோ கொடுத்துட்டு வந்தோம். பலூன் ஷூட் பண்ணணும் ஷாக்கு பண்ணா ஓகே பண்ண சாப்பிட்டு பண்ணலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பேன். உஷா பஜ்ஜி வேணும் ஷாக்கு. அனுஷா வந்து ரெண்டு சிஸ்டர்ஸோட சேனல் ஒன்று இருக்கும், அம்முவா இன்னும் சரியாக தெரியல எனக்கு. அதில் வந்து ரெண்டு சிஸ்டர்ஸும் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டாங்க. அதை பார்த்தானா அதுலேருந்து அந்த பலூன் ஷூட் பண்ணும் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்ணுன்னு அவள் தலையில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. என்னது அனுஷா, வாட் இஸ் தட் பஜ்ஜி? என்ன பண்றீங்க அனுஷா? பாவம் புல்லு ஆசை ஆசையா தூக்கினா நல்லா சுடு வாங்கிட்டா பாவம். அவளுக்கு அது அந்த அளவுக்கு அது ஆசை, அவளுக்கு சாப்பிட்டு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பானி வரல. வெயிட் பண்ண அனு, இன்னும் பானி வரல. கழிச்சு வர சாப்பிடாத போ விட்டுரு. நாங்கள்லாம் பீச்சுக்கு வந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 7 வருஷத்து அந்த மாதிரி கிட்டே இருக்கும். அனுஷா வந்து வந்ததே கிடையாது. ஸோ இதெல்லாம் அவள் பார்க்கும்போது ரொம்பவே புதுசாக இருந்தது. ஏன்னா இங்கே அபுதாபிலெல்லாம் இதெல்லாம் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் அவளுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. ரொம்ப ஆசையாக எக்ஸைட்டாக எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. ஊரே ஃபுல்லா மாறி போச்சு. சின்ன சின்ன ஆளுங்க கூட இப்போ
ரோடு கடையில் வச்சுருக்கவங்க கூட கூகுள் பே தான் கேட்குறாங்கன்றது புதுசாக இருக்குது எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்ரோவுக்கு மயிலாப்பூர் ஃபுல்லாக நாசுங்க. கச்சேரி ரோடுன்னு ஒன்றுவே இல்லவே இல்லை, அது எவ்வளோ ஹாப்பிங்கான ரோடு. நாங்கள் ஸ்கூல் போகிறது காலேஜ் போகிறலாம் அந்த ரோடு பக்கம் தான், இப்போ அந்த ரோடே இல்லைங்க, ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மாடா ஸ்ட்ரீட் வந்திருந்தேன், இந்த ஜாடி கடைலாம் அங்கே ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அந்த குளத்துக்கிட்டே இருக்கும்ல அங்கே. ஸோ அங்கேருந்து ரெண்டு ஜாடி அப்புறம் ஸ்பூன் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் வாங்கிக்கிட்டேன். அது முடிச்சுட்டு வந்து திருப்பி நாங்கள் டிநகர் போயிருந்தோம். அனுஷாக்கு வந்து கொலுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷா வந்து அந்த கொலுசு மைஷாவோட பழைய கொலுசெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஆசையாக கேட்டுட்ருந்தா. போகிற வழியிலே இங்கே ட்ரெஸ்ஸஸ் கடை இருந்தது, அங்கே ரொம்ப நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் இருந்து ஒன்று ரெண்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அனுஷாக்கு வந்து கொலுசு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அனுஷாக் நல்லா ஃபுல்லாக ஒரு ஜலங்க வச்சு தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அடம் பிடிச்சி ஓகே எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போடுவோம், எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன் ஒன்று. ஸோ ஃபைனலைஸ் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஆதார் கார்டு கூட கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? சரி, ஆதார் கார்டு கூட கிடையாதுங்க உண்மையிலேயே, அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாலுக்கு போயிருந்தோம். 10 Square ஒரு மால் இருக்கு இல்லையா கோயம்பேடில், அங்கே தான் ஆதார் கார்டெலாம் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயிருந்தோம், அதோட வீட்டுக்கு வந்துட்டோம். தட்ஸ் இட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.